யோ வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் கணேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது விந்து நோய்கள். விந்து நோய்கள்னால் என்ன? ஆண் வீரியம் சம்மந்தப்பட்ட எல்லாமே விந்து நோய்கள் தான். இந்த விந்து நோய்கள் எதனால் வருதுன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம விந்துவை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துறதுனால வர்றது. அது என்னென்ன எப்படி, அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த விந்து வந்து நீர்த்து போயிடும். அந்த கெட்டித்தன்மை இருக்காது. அந்த விந்து எந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருக்கும், அந்த அளவுக்கு வந்து அந்த பிறக்கக்கூடிய குழந்தைய வந்து நல்ல ஒரு புத்தி கூர்மையோடு பிறக்கும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த தூக்கத்தில் நம்ம விந்து வந்து வெளியில் வெளியேறது. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்குறி சிரித்து இருக்கிறது. ஆண்குறி சிரித்துச்சுன்னு சொன்னாக்கா, அந்த தன் துணையோடு இருக்கும் பொழுது அந்த ரெண்டு பேருக்குமே ஒரு ஒரு திருப்தி இல்லாத நிலையை ஏற்படும். ஆண்குறி சிரித்து போகுது அப்படின்னா அதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த விந்து வந்து கெட்டித்தன்மை இல்லை. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நாலாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, உடலுறவு பண்ணுறப்போ விந்து வந்து ரொம்ப சீக்கிரமாக வெளியே வந்துடும். இது வந்து திருப்தியற்ற நிலையை, ரெண்டு பேருக்குமே திருப்தியற்ற நிலையை உண்டு பண்ணும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விந்துவை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன இதுக்கு ஆளாகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நரம்பு தளர்ச்சி, அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ட் அட்டாக், பலகீனம், கண் பார்வை மங்குதல், மறதி, மனக்கோளாறு, இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டி வரும் விந்து நோய்கள்லையே. ரெண்டாவது வந்து இந்த மலட்டுத்தன்மை அப்படின்னு சொன்னாலே, இது வந்து ஆணுக்கும் இருக்குது பெண்ணுக்கு இருக்குது. நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ஆண்களுக்கான மலட்டுத்தன்மை. விந்து விட்டவன் நொந்து கெடுவான்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். விந்துவை வந்து எந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும். புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, 15-20% தம்பதிகள் வந்து மலட்டுத்தன்மையில் இருக்காங்கன்னு சொல்லி புள்ளி விவரம் சொல்லுது. இந்த மலட்டுத்தன்மை பொதுவாக எப்படி வருதுன்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, சீரற்ற வாழ்க்கை முறை, அதாவது உணவாகட்டும், உறக்கம், எல்லாமே வந்து இயற்கைக்கு எதிராக, எது நம்ம செய்யக்கூடாதுன்றமோ அதை தான் செய்வாங்க. இந்த மாதிரி இயற்கைக்கு மாறாக நடந்துக்கிட்டால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையேன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாமே வந்து கெமிக்கல் மயமாக இருக்குது. கெமிக்கல் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்மளை நம்ம தான் காத்துக்கணும். இந்த கெமிக்கல்லேருந்து நம்ம மேக்சிமம் நம்ம வெளியே வர்றதுக்கு இந்த யோக பயிற்சி முறைகள் வந்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா இந்த ஒவ்வொரு ஆசனமும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒவ்வொரு பார்ட்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி, ஆக்டிவேட் பண்ணி, ரிஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கும். இந்த மலட்டுத்தன்மை இருக்கிறது சில ஆண்களுக்கு வந்து அது தெரியறதே இல்லை. பரம்பரை ரீதியான நோய்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து மலட்டுத்தன்மை. அது இல்லாமல் இந்த நாட்பட்ட நோய்களுக்கு இந்த மெடிசன் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து மலட்டுத்தன்மை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மலட்டுத்தன்மைக்கு மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விரைப்புத்தன்மை இல்லாமல் போகிறது, விந்தணு குறைபாடு, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாக்கா கண்டிப்பாக வந்து அது மலட்டுத்தனம். அது எப்படி, எந்த இதில் வந்து அந்த சிம்டம், மலட்டுத்தன்மையோட சிம்டம் என்ன? குறிப்பாக சொல்லணுன்னா, அந்த ஆண்களின் விரைகளில் வந்து வீக்கம் இருக்கும். அந்த வீக்கம் வந்து அதுக்கு வந்து பெரிதப்படுத்தாமல் அது இப்போ அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க. அது அந்த சிம்டம், அதுதான் சிம்டம். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, தம்பதிகளின் தாம்பத்தியத்தில் முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த விந்து அணு வெளியேறுறது. இந்த விந்து அணு பெண்ணின் கருமுட்டையோடு சேர்ந்து அந்த குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு அது கிடைக்கிது. அதை ப்ராப்பராக அந்த விந்தணு போகலன்னு சொன்னாக்கா, அது வந்து இந்த மலட்டுத்தன்மைக்கு அறிகுறி. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உடலுறவின் போது உச்ச நிலையை அடைந்தும் அந்த விந்து வந்து அந்த ஃபைனலாக வராமல் இருக்கிறது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் போன வீடியோலேயே சொட்டு சொட்டாக வர்றது, இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, இது வந்து மலட்டுத்தன்மைக்கான அறிகுறி. நாலாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த விரைப்புத்தன்மை, இது வந்து இந்த காலகட்டத்தில் 20-25% ஆண்களுக்கு வந்து இந்த இஷ்யூஸ் இருக்குது. அதுக்கு ஆல்ரெடி நான் அந்த காரணமும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் அதில் வந்து மெயினாக போதைப் பொருட்கள், போதை வஸ்துக்கள் அதெல்லாம் வந்து அதிகமாக உபயோகம் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து இந்த விரைப்புத்தன்மை வந்து கம்மியாகும். இந்த விரைப்புத்தன்மை அடுத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா, மன அழுத்தம், ஹார்மோன்களின் குறைபாடு, தயக்கம், பயம், குற்ற உணர்வு ஆகிய காரணத்தினால இந்த மலட்டுத்தன்மை உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்த அஞ்சாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, உடலுறவில் நாட்டம் இல்லாமல் இருக்கிறது. அடுத்தது ஆறாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நார்மலாக வந்து ஆண்களுக்கு உடலில்
வளரக்கூடிய இந்த ரோமங்கள் ப்ராப்பராக இல்லை, ரோமங்கள் வளரலை அப்படின்னு சொன்னால் அதே வந்து நம்ம மலட்டுத்தன்மை. ஆரோக்கியமற்ற விந்தணு, இந்த விந்தணு ஸ்பேர்ம்ஸ்லேருந்து வரக்கூடிய இந்த ஜீவக்கிருமிகள் வந்து ஆரோக்கியமானதாக இல்லைன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து அது வந்து உயிரோடு ரொம்ப நாள் உயிரோடு உள்ளுக்க இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதாவது பெண் கருமுட்டையோடு கலந்து அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய அந்த வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கனாக்கா இந்த குழந்தை இல்லாத பாக்கியம் உண்டாகிறது. ஸோ விந்தணு வந்து எந்த அளவுக்கு நம்ம புனிதமாக, அதுதான் ஜீவன், அதுதான் சிவம், அதுதான் எல்லாமே. அந்த விந்தணு வந்து ஏன்னா அந்த விந்தணு தான் வந்து படைக்கிறது. ஸோ அந்த விந்தணு எந்த அளவுக்கு நம்ம புனிதமாக காக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம அதை பாதுகாக்கிறது நல்லது. அவர் இந்த தாம்பத்தியத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆண் பெண் தன் துணையோடு வந்து அவங்க வந்து தாம்பத்தியத்தில் இருக்கும் பொழுது ரெண்டு பேருமே வந்து அந்த உச்சகட்ட நிலையை அடைந்து ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ ஒரு திருப்தி இருக்கணும். அந்த திருப்தி இல்லைன்னு சொன்னாக்கா அவங்க லைஃபே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக வந்து அப்படியே மாறிடும். அந்த ஒரு அன்பு பண்பு அந்த பாசம் அதெல்லாம் எல்லாமே இல்லாமல் அது டோட்டலாக மாறி அந்த வாழ்க்கையை சீரழிச்சிடும். ஸோ இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர் பண்ணணும்னு சொன்னாக்க அதுக்கு ஒரே வழி வந்து யோகம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதை போக்குறதுக்கு வந்து எல்லாருமே யோகா பண்ணுறதில்ல. உண்மையிலும் சொல்லப்போனால் இந்த இஷ்யூஸை வந்து போக்குறதுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. இந்த பிரச்சனையை வந்து அவங்க எப்படி கையாளுறாங்கன்னா பேர் சொல்ல விரும்பலை. சில மாத்திரை வகைகள், மாத்திரை மருந்துகள் இருக்குது, அதை வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க, வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. தற்காலிகமாக அவங்களுக்கு வந்து ஒரு பயனாக தெரியுது. ஆனால் அது நாளாக நாளாக அதனுடைய பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும். ஹார்ட் அட்டாக் வர்றது, நரம்பு தளர்ச்சியில் கொண்டு போய் கண்டிப்பாக முடியும். இந்த இஷ்யூக்கு வந்து இந்த ஆண் தன்மை, இந்த மலட்டுத்தன்மை, இந்த மாதிரி விந்து பிரச்சனை இதெல்லாமே இதுக்கு வந்து தீர்வுனா நம்ம இயற்கையாக கொடுத்த யோகம். இந்த யோக ஆசனத்தை வந்து ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கோங்க, நீங்கள் வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். அதுக்கு வந்து என்ன உணவு முறை, அது வந்து எப்படி செய்யணும் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் கிளாஸில் கொடுக்குறேன். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல 100% உங்களுக்கு வந்து ஒரு திருப்தியான வாழ்க்கை அமையும். ஏன்னா உங்களுடைய இல்வாழ்க்கை நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பமே நல்லாயிருக்கும். உங்கள் குடும்பம் நல்லா இருந்தால் தான் உங்களை பார்த்து உங்கள் குழந்தைகள் வந்து நாளைக்கு வளர்கிறாங்க. அப்படி இருக்கும்போது குடும்பத்தில் வந்து ஒரு இல்லறத்தில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லைனாக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்கில் அவ்வளோ ஒரு பிடிப்பு இருக்காது. உங்கள் குழந்தை அதை பார்த்துட்டே வளரும். கண்டிப்பாக நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கிளாஸில் கலந்துக்கங்க. தேவைப்பட்டவங்க கிளாஸில் கலந்துக்கங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.